ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். தலைவாசலில் இதை வைக்கும் பொழுது குலதெய்வம் தானாகவே நம்ம வீட்டில் குடியேறிவிடும் என்பது நம்பிக்கை. என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். தலைவாசலில் இதை வைக்கும் பொழுது குலதெய்வம் உங்கள் வீடு தேடி வரும், உங்க வீட்டிலேயே குடியேறி தங்கிவிடும். எப்பொழுதுமே ஒரு வீட்டுல குலதெய்வத்தோட அருள் இல்லை அப்படின்னா அந்த வீட்டுல அடிக்கடி பிரச்சனைகளானது வந்து கொண்டே இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், வீண் சண்டைகள், உடல்நல பாதிப்புகள், பண பிரச்சனை, பிள்ளைகளால பிரச்சனை, அலைச்சல், கண்ணீர், இது போன்ற ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நம்மை கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கும். இதனால பலரும் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஜோஷியரை கூப்பிட்டோ அல்லது ஜாதகத்தை எடுத்துட்டு போயோ நீங்க என்ன செய்வீங்க, ஜாதகம் பார்ப்பீங்க. உங்க வீட்டிற்கு யாரையாவது நீங்க அழைத்து வந்தீர்கள் என்றால் அவர்கள் கண்டிப்பாக அந்த வீட்டுல குலதெய்வம் இல்லை அப்படின்றத தான் முதல் வேலையாக சொல்வார்கள். அப்படி நம்ம வீட்டுல குலதெய்வமானது தங்க வேண்டும் அப்படின்னா நம்ம என்ன செய்ய வேண்டும்? தொடர்ச்சியாக கண்டிப்பாக நம்ம குலதெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம்ம பூஜை அறையில குலதெய்வத்திற்கென்று தனியாக ஒரு விளக்கை ஏற்றி குலதெய்வத்தை நம்ம குடும்பத்தோட பிரார்த்தனை செய்வதுதான் ஒரு மிக எளிமையான ஒரு பரிகாரம். ஒரு சில பேர் வருடத்திற்கு ஒரு முறை குலதெய்வத்தை போய் பார்ப்பாங்க. இன்னும் பலர் ஊருக்குள்ளாரையே குலதெய்வம் கோயில் இருந்துச்சுன்னா உங்களால முடிந்த போதெல்லாம் குலதெய்வத்தை நீங்க போய் பார்ப்பது, தரிசனம் செய்வது மிக மிக முக்கியமானது. இல்லைங்க, ரொம்ப தூரத்துல இருக்கு, இல்ல வருடத்திற்கு ஒரு முறைதான் எங்க குலதெய்வத்தையே பார்க்க முடியும் அப்படின்றவங்க கண்டிப்பாக அந்த வருடத்துல என்றைக்கு போய் நீங்க பார்க்க வேண்டுமோ, என்றைக்கு போய் உங்க குலதெய்வத்தை நீங்க தரிசனம் செய்ய வேண்டுமோ அன்றைக்கு கண்டிப்பாக உங்க குடும்பம் சகிதமாக, குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைவருமே எவ்வளவு பெரிய தடங்கள் வந்தாலும் அதையும் மீறி நீங்க உங்க குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்துடுறது தான் மிக மிக நல்லது. நீங்க பார்த்துட்டு வரும் பொழுது, தரிசனம் செய்துட்டு வரும் பொழுது அடுத்த வருடம் வரை அந்த குலதெய்வம் உங்களை காக்கும். ஒரு சில பேர் என்ன செய்வாங்க, இந்த வருடம் போக முடியல, குழந்தைகளுக்கு எக்ஸாம் இருக்கு, வீட்டுக்காருக்கு வேலை இருக்குது, பண பிரச்சனை இருக்குது, அதனால போக முடியல, அடுத்த வருடம் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய்க்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எதுவுமே தீராது, கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள் இன்னும் அதிகரிக்க தொடங்கும். அதனால எக்காரணம் கொண்டும் குலதெய்வ வழிபாட்டை நம்ம தள்ளி போட வேண்டாம். இப்போ ஒரு வீட்டுல குலதெய்வமானது இருக்க வேண்டும் என்றால் முதல்ல நம்ம குலதெய்வத்தை நம்ம வீட்டிற்கு அழைக்க வேண்டும். அப்படி அழைக்கும் பொழுது குலதெய்வமே ஓடோடி வந்து நம்ம வீட்டுல வாசம் செய்து விடுவாள். அதற்கு நம்ம தலைவாசல்ல இந்த பொருளை வைக்கும் பொழுது குலதெய்வம் ஓடோடி வந்து நம்ம வீட்டுல தங்கி விடுவாள். முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிகப்பு துணி எடுத்துக்கோங்க. அந்த சிகப்பு துணிய ஒரு டம்ளர் தண்ணீர்ல வாசனையான பொருட்களை கலந்து வச்சுக்கோங்க. பன்னீர், ஜவ்வாது, அக்தர், இது போன்ற என்னென்ன விதங்கள்ல உங்களால அந்த தண்ணீருக்கு வாசனையை அதிகரிக்க முடியுமோ அத்தனை பொருளையும் அந்த தண்ணீர்ல கலந்து இந்த சிகப்பு துணிய அந்த தண்ணீர்ல நனைத்து காய வைங்க. நீங்க நினைக்கும் பொழுதே அந்த வாசனை பொருட்களானது அந்த சிகப்பு துணியில நல்லா ஒட்டிக்கும், அந்த வாசனையானது அந்த சிகப்பு துணியில ஏறிடும். அந்த சிகப்பு துணி காய்ந்த பிறகு மூன்று விரலி மஞ்சளை எடுத்து அந்த சிகப்பு துணியில வைத்து முடிச்சாக கட்டி, அப்படி இல்லை அந்த துணியிலே கட்ட முடியல அப்படின்னா சிகப்பு நூலால கட்டி இத உங்க தலைவாசல்ல கட்டி விடுங்க. இதை என்னைக்கு செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை மாலை நம்ம பூஜை அறையில விளக்கேற்றி தீப தூப ஆராதனை எல்லாம் காண்பித்து பிரார்த்தனை செய்து முடித்த பிறகு இந்த முடிச்ச நம்ம பூஜை அறையில வைத்து குலதெய்வமே நீ என் வீட்டிற்கு வர வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை செய்து அந்த முடிச்ச கொண்டு போய் நம்ம தலைவாசல்ல கட்டிவிடலாம். இது 11 நாட்கள் அந்த தலைவாசல்லே இருக்கட்டும். இந்த 11 நாட்களும் வீட்டுல பூஜை அறையில விளக்கேற்றி இந்த முடிச்சுக்கு தீப தூப ஆராதனை காண்பிக்க வேண்டும். இப்ப இந்த 11 நாட்கள் நம்ம அதற்கு உருவேற்றுவது போல தீப தூப ஆராதனை எல்லாம் காண்பித்து குலதெய்வமே என் வீட்டிற்கு வர வேண்டும், குலதெய்வமே என் வீட்டில் தங்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து தீப தூப ஆராதனை காண்பித்து தினமும் மாலை வேளைகள்ல பூஜை செய்ய வேண்டும்.
பதினோரு நாட்கள் முடிந்த பிறகு இந்த முடிச்ச அவுத்து நம்ம பூஜை அறையில வைத்து விடலாம். இந்த முடிச்ச அவிழ்த்து நம்ம பூஜை அறைக்கு கொண்டு வந்து வைத்தோமே என்றால் அந்த முடிச்சோடவே குலதெய்வம் நம்ம வீட்டு பூஜை அறைக்கு வந்து விடுவதாக ஐதீகம். அதற்கப்புறமா அந்த முடிச்ச நம்ம குலதெய்வத்திற்கென்று ஏற்றக்கூடிய விளக்கு காமாட்சி விளக்கிற்கு பக்கத்துல வைத்தே பூஜை செய்யலாம். இப்படியாக நம்ம வீட்டிற்குள் குலதெய்வத்தை அழைத்து வந்து விட்டோமே என்றால் நமக்கு வறுமை நிலையானது நீங்கும், இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறையும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், கண்டிப்பாக உடல் நிலையில நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும், இதனால மன நிம்மதியானது அதிகரிக்கும், பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும். இப்படியாக நம்ம குலதெய்வத்தை அழைத்து, ஒரு சில பேருக்கு வந்துட்டு குலதெய்வம் வீட்டுக்குள்ளார இருக்குதா என்னன்றதே சந்தேகமா இருக்கும், அவர்கள் கூட இதை செய்யலாம். வாசல்ல கட்டி இந்த விரலை மஞ்சளை எடுத்துட்டு கொண்டு போய் பதினோரு நாட்கள் முடிந்த பிறகு பதினோராவது நாள் மாலை அந்த முடிச்சை அவிழ்த்து பூஜை அறையில வைத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக குலதெய்வத்தோடைய அருள் அந்த வீட்டுல பரிபூரணமாக நிறைந்திருக்கும், பரவி இருக்கும் என்பதுதான் நம்பிக்கை. அதனால அந்த சின்ன விஷயத்தை செஞ்சு பாருங்க. இதை செய்யறதுக்கு உகந்த நாள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு செய்யலாம். அதனால வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகள்ல தவறவிடாதீங்க. உங்க வீட்டுல பிரச்சனைகளுக்கு தீர்வே இல்லை, தீர்வு இல்லாத பிரச்சனைகள் அதிகமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல குலதெய்வத்துடைய அருள் கம்மியா இருக்கு, இல்லைன்னா குலதெய்வத்துடைய அருளே இல்லை அப்படின்றது தான் அர்த்தம். அதனால குலதெய்வத்தை உங்க வீட்டிற்குள் கொண்டு வந்தீர்கள் என்றால் உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.